ஒரு அரசாங்கம் செய்ய முடியாததை இந்த மிஷினரிகள் செய்திருக்கிறார்கள். அவர்கள் 64 கல்வி நிறுவனங்களுக்கு மேல உருவாக்கி இருக்கிறாங்க. 64 கல்வி நிறுவனங்களையும் சேரியில் உருவாக்கி இருக்கிறார்கள். இது ஒரு அரசாங்கம் செய்ய முடியாத ஒரு மிகப்பெரிய செயல். ஏன் தெரியுங்களா? ஊர்ல நீங்க ஒரு நிறுவனத்தை உருவாக்கிட்டீங்கன்னா தாழ்த்தப்பட்டவங்களை வராதுன்னு மறுத்துட முடியும் உங்களால. சேரியில ஒரு நிறுவனத்தை உருவாக்கிட்டா உனக்கு படிப்பு வேணும்னா வா, இல்லைன்னா உன் இஷ்டம். இந்த இந்த ஒரு ஏற்பாடுதான் மிஷினரிகள் மிக சமயோசித்தமாக இதை செய்திருக்கிறார்கள். நான் இதுக்கு ஒரு சம்பவம் சொல்றேங்க. ஆம்பூர்ல இப்ப கண்காடியா மேல்நிலை பள்ளின்னு ஒரு பள்ளிக்கூடம் இருக்கு. அந்த பள்ளிக்கூடம் ஒரு மிஷினரி தொடங்குது. 1920களில் தொடங்கப்பட்ட ஒரு பள்ளிக்கூடம், அது 8வது வகுப்பு வரைக்கும் இருக்குது. ஒரு நாள் காலையில அந்த 8வது வகுப்பு இருக்கிற அந்த பள்ளிக்கூடத்தை தொடங்கின ஒரு பேரு ஜார்ஜ், அவர் வந்து அந்த பள்ளிக்கூடத்தை தொடங்குறாரு. அந்த பள்ளிக்கூடத்துல வேலை செஞ்சவங்க எல்லாம் பார்ப்பன ஆசிரியர்கள். பார்ப்பன ஆசிரியர்களாக இருந்ததுனால ஒரு தாழ்த்தப்பட்டவர்களை கூட அந்த பள்ளிக்கூடத்தில் சேர்க்கறது இல்ல. இப்ப இந்த சூழல்ல கஸ்பான்ற ஒரு பகுதியில ஒரு பையன், ஒரே ஒரு பையன் முதல்ல 5வது பாஸ் பண்ணிட்டு 6வது படிக்கிறதுக்கு அந்த பள்ளிக்கூடத்துக்கு வரான். அப்படி அந்த பள்ளிக்கூடத்துக்கு அவன் வரும்பொழுது பார்ப்பன ஆசிரியர்களும் சாதி இந்துக்கள் எல்லா மாணவர்களும் வெளியில வந்துடுறாங்க. வெளியில வந்தோடனே இந்த மிஷினரி வந்து பாக்குறாரு. பார்த்தா எல்லாரும் வெளியில இருக்கிறாங்க. என்னன்னு கேட்கிறாரு. கேட்டப்ப அந்த மிஷினரி அந்த சாதி இந்துக்கள் சொல்றாங்க, எதுவும் இல்ல, ஒரு தோட்டி பையன் வந்திருக்கான் சேரியில இருந்து. அவன் உள்ள வந்தா ஸ்கூல் தீட் ஆயிடும், அதனால நாங்க உள்ள வர மாட்டோம், பசங்களும் படிக்க மாட்டாங்க, நாங்க எல்லாருமே போயிருவோம், அதனால அந்த பையனை நீங்க அனுப்பிடுங்க அப்படின்னு அவர் சொல்றாரு. உடனே அந்த மிஷினரி நண்பர்களே நேரா வந்து ஒரு பையன் வச்சுட்டு ஒரு பையன் நிக்கிறான். அந்த தலைமுறையிலே முதல்ல வந்திருக்கிறான். அந்த சேரியில கஸ்பான்ற ஒரு சேரியிலிருந்து வந்திருக்கிறான். இவங்க கிருஷ்ணாபுரம்ன்ற இடத்துல இருந்து வர பார்ப்பன ஆசிரியர்கள், கிருஷ்ணாபுரம்ன்ற இடத்துல வர மாணவர்கள், சாதி இந்து மாணவர்கள். அந்த மிஷினரி என்ன பண்ணார், அந்த பையனை கையை பிடிச்சிக்கிட்டு நேரா உள்ள கூட்டிட்டு போறார் பள்ளிக்கூடத்துக்கு. உள்ள கூட்டிட்டு போயிட்டு திரும்ப வெளியில வந்து, இந்த பையன் ஒருத்தனுக்காக தான் இந்த பள்ளிக்கூடம் நடத்துறேன், விருப்பம் இருக்கிறவங்க உள்ள வாங்க, விருப்பம் இல்லாதவங்க திரும்பி போ அப்படின்னு சொல்றார். சொல்லிட்டு அந்த பையனை கூட்டிட்டு அவர் நேரா உள்ள போயிட்டாரு. நண்பர்களே, கொஞ்ச நேரத்துல எங்க வேலை போயிடுமோன்னு அத்தனை பார்ப்பன ஆசிரியர்களும் உள்ள வந்துட்டாங்க.